முன்னாடி சப்ஸ்கிரைபருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இங்கிலீஷ் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் நியூ சிலபஸ்க்கான போர்ஷன் தான். பப்ளிக் எக்ஸாமில் நாளைக்கு காலையில் 12th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் இங்கிலீஷ். அவங்க ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ 1ல செமி மாடல்ஸ் நான் நடத்திருக்கிறேன். ஸோ தயவுசெய்து வீடியோ 1ல பார்த்துட்டு இதுக்கு வாங்க. இருந்தாலும் செமி மாடல்ஸ் ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு நான் பிடிஏ க்வெஸ்சன் பேப்பர்ஸில் இருக்கிறதுக்கு ஆன்சர் எழுதி போட்டிருக்கேன். வீடியோ 1ல பிடிஏ க்வெஸ்சன் பேப்பர்ஸ் 1, 2, 3க்கான ஆன்சர்ஸ் எழுதி போட்டிருக்கேன். இந்த வீடியோ 2ல பிடிஏ மாடல் க்வெஸ்சன் பேப்பர் 4, 5, 6க்கான க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் கொடுத்துருக்குறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் பப்ளிக் க்வெஸ்சன் பேப்பரை கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற பிடிஏ மாடல் க்வெஸ்சன் பேப்பர் கூட ரெஃபர் பண்ணி பாருங்க. நிறைய க்வெஸ்சன்ஸ் பிடிஏ மாடல் க்வெஸ்சன் பேப்பரில் இருக்கிறது தான் 12th தமிழ் பப்ளிக் எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பரில் வந்திருக்கு. அதனால தான் நான் அந்த க்வெஸ்சன் பேப்பருக்கு ஆன்சர் இப்போ கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் லெசன் ஸ்டார்ட் பண்ணுறேன். செமி மாடல்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னது? வரிசை மாடல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொடுத்துருக்கிற இந்த வேர்ட்ஸ் மட்டும்தான் வரும். டேர்னா தைரியத்தை குறிக்கும், நீட் தேவை, நீட் நாட் தேவையில்லை, ஆப்ட் டு வேண்டும் அப்படின்ற சவுண்ட் வரும்போது இது யூஸ் பண்ணணும். யூஸ்டு டு அப்படின்னா முன்னாடி நமக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கும், அந்த பழக்கம் இப்போ நமக்கிட்ட இல்லை, அந்த சுச்சுவேஷனில் யூஸ்டு டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம க்வெஸ்சன்ஸோட பார்க்கும் போது இன்னும் ஈஸியாக புரியும். இங்கே வாங்க, 12th ஸ்டாண்டர்ட் எழுதி போட்டிருக்கேன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே பார்க்கலாம். நான் ஏன் இங்கே 12th ஸ்டாண்டர்ட் எழுதி போட்டிருக்கேன்னா அவங்களுடைய பிடிஏ மாடல் க்வெஸ்சன் பேப்பரில் இருக்கிற க்வெஸ்டின்ஸை நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் 12th ஸ்டாண்டர்ட் எழுதியிருக்கிறேன். போத் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதை லிசன் பண்ணலாம். இது பிடிஏ க்வெஸ்சன் பேப்பர் 4ல இருக்கிற க்வெஸ்டின். ஆக்சுவலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? யூ டேஷ் ஃபீல் சாரி ஃபார் வாட் யூ ஹவ் டன். ஃபஸ்ட்டு இந்த க்வெஸ்டினுடைய தமிழ் மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் உங்களால் அந்த டேஷை ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? நீ பண்ணதற்காக நீ சாரியாக ஃபீல் பண்ண வேண்டும். வேண்டும் சவுண்ட் வருது இல்லையா நம்ம தமிழில் சொல்லி பார்க்கும்போது, நீ செய்ததற்காக சாரியாக ஃபீல் செய்ய வேண்டும். அந்த வேண்டும் சவுண்டு வந்தாவே நீங்கள் அந்த டேஷில் ஆட் டூ தான் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் பிடிஏ க்வெஸ்சன் நம்பர் 5. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மை ஃபாதர் டேஷ் பிளே ஃபுட்பால் இன் ஹிஸ் காலேஜ் டேஸ். ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லி பாருங்க, அதுக்கப்புறம் டேஷ்ல என்ன ஃபீல் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கலாம். என்னோட அப்பா அவரோட காலேஜ் டேஸ்ல ஃபுட்பால் பிளே பண்றத பழக்கமா வச்சிருந்தாரு. ஸோ ஒரு காலகட்டத்தில் அவர் ஃபுட்பால் விளையாண்டாரு, ஆனால் இப்போ விளையாடலை. நான் என்ன சொன்னேன், ஒரு காலகட்டத்தில் ஒரு பழக்கம் இருந்து அந்த பழக்கம் இப்போ நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா யூஸ்டு டு அந்த டேஷில் போடணும் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், முன்னாடியெல்லாம் நான் வந்து டீ காஃபி குடிச்சிட்டு இருந்தேன், இப்போ நான் அந்த பழக்கத்தை விட்டுட்டேன். ஸோ முன்னாடி இருந்தது டீ காஃபி குடிக்கிற பழக்கம், ஆனால் அது இப்போ இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம டேஷில் யூஸ்டு டு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் பிடிஏ மாடல் க்வெஸ்சன் பேப்பர் 6. என்ன கொடுத்துருக்காங்க? ஹவு டேஷ் யூ ஆஸ்க் மீ சச் எ க்வெஸ்டின். தமிழில் சொல்லி பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை என்னை நீ கேட்கறதுக்கு எவ்வளோ தைரியம். அப்போ தைரியம்ன்ற வேர்டு வருது இல்லையா, தைரியம்ன்ற வேர்டு வந்தாவே அந்த டேஷில் டேர் தான் யூஸ் பண்ணணும். செமி மாடல் இன்னொரு பேர் என்னது? குவாசி மாடல். இது வந்து உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பரில் ப்ராக்கெட்டில் யூஸ் ஏ செமி மாடல் வேர்புன்னு கொடுத்துருக்கலாம், அல்லது யூஸ் ஏ குவாசி மாடல் வேர்புன்னு கொடுத்துருக்கலாம். இதில் நான் போர்டில் எழுதி போட்ட செமி மாடல்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும், அதை தாண்டி வேறு எந்த செமி மாடல் வேர்பும் வராது. ஸோ ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் உங்களை மாதிரி ஹை ஸ்கோர் எடுத்து லைஃப்பில் ஷைன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் எல்லாம் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்னால் பப்ளிக்கில் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கான ஐடியாஸ் நான் கொடுக்குறேன்.
டென்த் ஸ்டாண்டர்ட், லெவன்த் ஸ்டாண்டர்ட், டுவெல்த் ஸ்டாண்டர்ட், இங்கிலீஷ், மேக்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டென்த் ஸ்டாண்டர்ட், லெவன்த் ஸ்டாண்டர்ட், டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம் அவங்க நல்லா எழுதுறதுக்காக வேண்டி நிறைய வீடியோஸ் என்னால் முடியும் போது நான் அப்லோட் பண்ணுறேன். எஸ்பெஷலி என்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அக்கௌண்டன்சி. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.